எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் தமிழ் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி 2K kids எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்குண்டான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 10th SSLC தேர்வு வந்து நம்ம கொரோனாவால் வந்து நம்ம தமிழக அரசு ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, எதுக்காகப்பா இந்த ரத்து இப்போ பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 1000 கேசஸ் எங்கேருந்து வருதுன்னே தெரியாமல் ரொம்ப 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 கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் நம்ம தமிழ்நாடு போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த எக்ஸாம் வைக்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு போயிட்டே இருக்கும்போது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஒரு நல்லது ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எஸ்எல்சி தேர்வு ரத்து அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மாதிரியான எஸ்எல்சி தேர்வு ரத்து செய்யப்பட்டாலும் இதுக்கு மார்க்ஸ் எப்படி வழங்குறாங்க அப்படின்ற விஷயம் நிறைய ஊடகங்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இருந்தாலும் நானும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அதாவது காலாண்டு அரையாண்டு அப்படின்ற இந்த எக்ஸாம்ஸில் எடுத்த மார்க்ஸில் 80% அந்த குழந்தை வந்து போன அந்த அட்டண்டன்ஸ் அந்த அட்டண்டன்ஸ்லேருந்து 20% மார்க்கும் தான் வந்து உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க்காக வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்களுமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்வீட்டான ஒரு நியூஸாகவும் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இதிலேருந்து நம்ம எந்த விஷயத்தை இந்த எக்ஸாம் கேன்சல்ந்து நம்ம எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இருக்க வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிவியராக பரவிட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில். அதை கட்டுப்படுத்துக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக நம்ம எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிக்கிறாங்க. தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம்னு வேறு எதுவுமே கிடையாது. தயவுசெய்து மாணவர்கள் எல்லோரும் அப்பாட எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக இருங்க. பட் நம்ம வெளியே போகாமல் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு மாஸ்க் போட்டுட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நீ போடலையான்னு கேட்டுருவீங்க. அப்புறம் இது மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இந்த நம்ம கொரோனா கிட்ட வந்து நம்ம ரொம்ப ப்ரிகாஷனாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக கவர்மெண்ட் எதுக்காக இந்த வந்து எக்ஸாமை கேன்சல் பண்ணாங்கன்னா, அந்த கரோனாவோட அட்டுழியமும் மறுபடியும் இந்த ஆட்டம் வந்து மறுபடியும் வரக்கூடாது, இன்னும் பெருசாகக்கூடாதுன்றது காரணத்துக்காக தான் மாணவர்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கான மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80% உங்களுடைய எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த காலாண்டு அரையாண்டும் மீதி 20% வந்து அட்டண்டன்ஸ் வைஸும் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து நல்லபடியாக முடிச்சிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே ஒரு கெத்து தாங்க. ஏன் நம்ம கூட தான் நடத்திருக்கலாம். ஆனால் இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க கேசஸ் நிறைய போயிட்டே இருக்கு, வேறு வழியே இல்லாமல் இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க என்னென்னா, இன்னும் 2-3 கழிச்சு இந்த எக்ஸாம் நடத்தணும்னா இன்னும் நிறைய கேசஸ் போகும், அதனால் இப்போயே நடத்திடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை இப்போ நடத்தலாம், ஆனால் எந்த ஒரு மாணவருக்கும் ஒரு மாணவரோட உயிருக்கு ஆபத்து வந்தாலும் யார் இதுக்கு காரணம் பார்க்கும்போது கவர்மெண்ட் ஒரு பக்கத்தில் இருக்கும். அதனால் இந்த எக்ஸாமே வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேரளாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க, நடத்திட்டு இருந்தால் இருந்துட்டு போட்டோம். இப்போ பாண்டிச்சேரிலையும் நம்மளை பார்த்து பாண்டிச்சேரிலையும் இப்போ அங்கேயும் கேன்சல் ஆகிடுச்சு. அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் கேன்சல், அதே மாதிரி நிறைய தெலுங்கானா, அதே மாதிரி தெலுங்கானாவும் கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கேன்சல் ஆனதுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த அகாடமிக் இயர் என்ன ஆக போகுதுன்றது அடுத்த அகாடமிக் இயர் ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். தயவு செய்து மாணவர்கள் எல்லோரும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, பட் வீட்டிலே இருங்க. உங்களுடைய ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி நல்ல ஃபுட்டை எடுத்துக்கோங்க. பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th வந்து பார்த்தோன்னா 10th எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முடிச்சிக்கலாம்.